ஹாய், ஹலோ எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி ஸ்பெஷல் ஏனிப்படி மிட்டாய். இந்த மிட்டாயை பற்றி சொல்லணும்னா, இந்த மிட்டாய் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, கோவில்பட்டி இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நல்லாவே கிடைக்கும். மற்ற ஏரியாவில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிட்டாய் நார்மலாக பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றத விட திருவிழா கடையில் சுட சுட போட்டு ஒரு நார்பெட்டியில் வச்சு கொடுப்பாங்க. அதில் வர டேஸ்டே டேஸ்ட் தான். இந்த மிட்டாயை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹெல்திங்க. ஏன்னா மற்ற சாக்லேட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கெலாம் வந்து கொடுக்க மாட்டோம், பட் ஆனால் இதில் அரிசி மாவும் உளுந்து மாவும் தாங்க ஆட் ஆகுது. ஸோ குழந்தைங்களுக்கு இதை நம்ம கொடுக்கறதுக்கு பயப்படவே வேண்டாம், இது ரொம்ப ஹெல்தியும் கூட. இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு சொம்பில் ஓட்டை போட்டு அதில் மாவு ஊற்றி சுற்றி விட்டுட்டே வராங்க மாவை. அதுக்கப்புறமா அது நல்லா ஃப்ரை ஆனதும் பக்கத்துலேயே பாகு காய்ச்சி வச்சுருக்காங்க, அது உள்ளே அந்த மிட்டாயை போட்டு ஒரு 10 minutes ஊற விடுறாங்க. அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பொதுவாக பேக்கரியிலலாம் என்ன ஸ்வீட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியாது நம்மளால், பட் ஆனால் ஊர் பக்கம்லாம் திருவிழா அப்படின்னு போனாலே இந்த மிட்டாய் பண்ணுறது எல்லாமே நம்மளால் லைவாக பார்க்க முடியும். அதை அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கும் சுட சுட கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். ஏனிப்படி மிட்டாய் மட்டும் இல்லைங்க, இங்கே லட்டு, காரச்சவ், பூந்தி எல்லாமே வந்து பண்ணுறாங்க. இது மாதிரி உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.